வணக்கம். தமிழா தமிழ ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு 50 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இன்று பொதுத்தமிழில் நம்ம பார்க்கக்கூடிய நாள் 36வது நாள். 36வது நாள் 2022 நடைபெற்ற கெமிஸ்ட் தேர்வுக்கான அசல் வினாத்தாளை தான் பகுப்பாய்வு செய்ய போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஏற்கனவே நீங்கள் ஒரு 36 நாள் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டீங்கனாவே கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய இதாக தான் பார்க்க முடியும். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து பார்ப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்க, அது ரிப்பீட்டடாகவே இருக்கும். நிறையா கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு இருக்கும். அப்படியே இன்னும் உங்கள் நல்ல நாலேஜ் அப்டேட் ஆகும். நீங்கள் படித்து நல்ல ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். நல்ல நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த திரும்ப அந்த கொஸ்டின் நம்ம டிஎன்பிஎஸ் தெருவில் இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது தொடர்புடைய வினாக்களை பார்க்கும்போது ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். டைமும் பக்காவாக ஷேர் பண்ணிடலாம். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். தமிழ் ஐஎஸ்ஆர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபராக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க உள்ளே போகலாம். எவன் குற்றல் ஒருவன், எவன் குற்றல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத, சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல் என்னன்னா, எவன் ஒருவன் வருமா வராது, எவன் ஒருவன் வருமா வராது. அப்போ எது வரும் அப்படின்னா, எவன் ஒருவன், எவன் ஒருவன் என்பது தான் மிகச்சரிய. எவன் குற்றல் ஒருவன் இஸ் ஈக்வல் டு எவன் ஒருவன். அடுத்து, உயர்வு கூற்றல் அடைவோம், உயர்வு கூட்டல் உயர் அடைவோம் வராது, உயர்வு அடைவோம், உயர்வு அடைவோம். அப்போ என்னது, உயர்வு கூட்டல் அடைவோம், உயர்வடைவோம் என்பதுதான் என்னது சரியானது. அடுத்து, பிரித்து எழுதுக வேதி உரங்கள், வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுனா வேதி உரங்கள் வருமா இல்லை, வேர்த்து கூட உரங்கள், வேதி யூ கூட்டல் ரங்களா என்ன, வேதி கூட்டல் உரங்கள் சிக்கொல்ட்டு வேதி உரங்கள். பொறுமையாக பார்க்கணும். அது கொஸ்டின் வந்து மிக எளிதாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தெளிவாக போகணும். அவசரப்படையே தப்பாக கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எதிர்ச்சொல்லை கண்டுபிடி, போய் வினாக்களை தெளிவாக படிக்கணும். நீங்கள் இதை எளிது பார்த்தோன்னே சிறிது அப்படின்னு போட்டக்கூடாது. அது என்ன வினா கேட்டுருங்க, எதிர்ச்சொல் தான் கேட்க. அப்போ எளிதுக்கு எதிர்ச்சொல் என்னது, அரிது. சொல்லும் பொருளும் பொருந்தாத இணையதுன்னு கேட்குறாங்க. சொல்லும் பொருளும் பொருந்தாத இது இணையதுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பொருந்தக்கூடியது கொம்பு என்ற சொல்லுக்கு கிளை என்று பொருள். புலை சிறப்பு நகரம், புலை என்று சொன்னால் துளை என்று பொருள். அசும்பு என்று சொன்னால் நிலம் என்று பொருள். இந்த கான் என்று சொன்னால் காடுன்னு வரணும். மூணு சொல்லினால் காட்சி வந்திருக்கலாம், ரெண்டு சொல்லினா காடுன்னு வரணும். இதுனாது இதுதான் பொருந்தாத இணை. அடுத்து, மீண்டும் ஒரு பொருந்தாத இணை எதுன்னு கேட்குறாங்க. அணிகலன்கள், தலையில் அணியக்கூடிய அணிகலன் சூளி, இது சரியானது. காதில் அணியக்கூடிய குலை. அடுத்து, இடையில் அணியக்கூடியது கிண்கிணி, கிண்கிணி என்பது காலில் அணியக்கூடியது. அப்போ இது என்னது, இதுதான் பொருந்தாது. நெற்றியில் அணியக்கூடியது சுட்டி. இப்போ தலையில் அணியக்கூடியது சூளி, காதில் அணியக்கூடியது குலை, காலில் காதில் அணியக்கூடியது குலை, இடையில் கிண்கிணி இது தவறு, காலில் அணியக்கூடியது கிண்கிணி, நெற்றியில் சுட்டி. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி என்னது விடை, பொருந்தாத இணை. மீண்டும் ஒரு பொருந்தாத இணை, குறிஞ்சி முல்லை மருதம் பாலை நெய்தல். ஏதாவது ஐவகை திணைக்குரிய சிறுபொழுது கேட்குறாங்க. குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுது யாமும், முல்லை திணைக்குரிய சிறுபொழுது மாலை வரணும். அப்போ இதுதான் பொருந்தாத இணை. மருத திணைக்குரிய சிறுபொழுது வைகரை, பாலைக்குரிய சிறுபொழுது நண்பகல், நெய்தல் திணைக்குரிய சிறுபொழுது ஏற்பாடு. இந்த ஐவகை திணைகளிலும் இடம்பெறாத சிறுபொழுது எதுன்னு கேட்டாங்கன்னா காலை தான். ஐவகை திணைகளிலும் இடம்பெறாத சிறுபொழுது, ஐவகை திணைகளிலும் இடம்பெறாத சிறுபொழுது கேட்டது காலை. மொத்தம் சிறுபொழுது 6 இருக்கு, பதிவு 4 6 பிரித்தால் 6 சிறுபொழுதுன்னு சொல்கிறோமா. இந்த ஐவக திணைகளில் இடம்பெறாத சிறுபொழுது காலை தான். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, குறிஞ்சி யாமம் முல்லை மாலை மருதம் வைகரை நெய்தல் ஏற்பாடு பாலை நண்பர்கள். ஓகே, ஐவகை திணைகளிலும் இடம்பெறாத சிறுபொழுது காலை. அடுத்து, பொருந்தாத இணைய கண்டுபிடி. சாஸ்தி, சாஸ்தி அப்படின்றது சாஸ்தியாக இருக்கிறதுனா மிகுதி. விஸ்தாரம்னா அல்லது விஸ்தாரம் என்பது பெரும்பரப்பு, விஸ்தாரம் என்பது பெரும்பரப்பு. அப்போ அதுதான் பொருந்தாத இணை. பொக்கிசம் என்று சொன்னால் செல்வம், நமஸ்காரம், வணக்கம். விஸ்தாரம் என்று சொன்னால் பெரும்பரப்பு. அடுத்து, வலுவச்சொல் இல்லாத தொடர்ந்து, அதை செய்தது நான் அன்று, இது தவறு. அதை செய்தது நான் அல்லேன் என்று தான் வர வேண்டும். அங்கே உயர்தனியாக இருக்கும்போது நான் என்று வரும், அல்லேன் என்று தான் வர வேண்டும். நான் அல்ல அப்படின்னு வரக்கூடாது. அக்கறிங்க நான் அல்ல என்று பன்மையிலே வரக்கூடாது. ஒருமையில் தான் அதை செய்து நான் அல்லேன் என்பது தான் சரியான தொடராகும். அடுத்து, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானதை குறிப்பிடுங்க. வவ்வல் அப்படின்னு என்ன, வவ்வல் என்று சொன்னால் உயிரெழுத்து. வவ்வல் என்னது, உயிரெழுத்து. கான்சோனன்ட்னா மெய்யெழுத்து.
அது ஹோமோகிராப் என்பது ஒப்பெழுத்து. ஹோமோகிராப் என்பது ஒப்பெழுத்து. இது சரியானது. ஒவ்வொல்னா என்னது? உயிரெழுத்து. கான்சன்ட் மெய்யெழுத்து. ஹோமோகிராப் ஒப்பெழுத்து சரியானது. அடுத்து ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் பொருந்தாத இணைய கண்டுபிடி. பொருந்தாத ஸ்டோம் அப்படின்னா புயல், சரியானது. டெம்பஸ்ட் அப்படின்னா சுழல் காற்று கிடையாது. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. டெம்பஸ்ட் என்று சொன்னால் பெருங்காற்று. ஆப்ஷன் பி தான் அது பொருந்தாதது. டோர்னோடோ என்ன? சூறாவளி. இது சரியானதுதான். சி பிரீஸ்னா கடல் காற்று. லேண்ட் பிரீஸ்னா நிலக்காற்று. அப்போ ஸ்டோம், டோர்னோடோ, சி பிரீஸ் சரியாக இருக்கு. டெம்பஸ்ட்னா சுழல் காற்று கொடுத்தா தான் பொருந்தாது. டெம்பஸ்ட் என்பது பெருங்காற்று என்பது தான் என்ன அது சரியானது. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்ய. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை கண்டுபிடிங்க கேட்குறாங்க. வானம், வானம், வானம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நகரம் ரெண்டு சொல்லினா, அடுத்து மூணு சொல்லினா. ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரெண்டு சொல்லினா என்ன என்னென்னா, வானம் என்பது ஆகாயம். அடுத்து வரக்கூடிய வானம் வான வேடிக்கை வெடி. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து தொடர் அமைப்பினை கண்டறிக. பாடி மகிழ்ந்தனர், அதாவது முற்றுப்பெறாத அந்த எச்சையோட விகிதி அல்லது ஊலம் முடிவடைந்து வினை சொல்லை வினையை கொண்டு முடிந்தால் அது வினை எச்சத்தொடர். இதே பெயரை சொல்லி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அ அல்லது உம்ல முடிவடைந்து பெயரை கொண்டு முடிவடைந்தால் பெயரை சொல்லுது. இப்போ பாடி மகிழ்ந்தனர் என்பது வினையச்சத்தொடர் ஆகும். அடுத்து கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளி பெயரும் கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க, அடுத்த வினையாளி பெயர் கேட்க. தொழிற்பெயர் என்பதுனா பாடல் அல் விகுதி தொழிற்பெயர். கேட்டவர் வினையாளி பெயர். இப்போ கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இதில் பாடல் என்பது தொழிற்பெயர், கேட்டவர் என்பது வினையாளி பெயர் தான் சரி. அடுத்து சரியான அகரவரிசை சொற்களை தேர்வு செய்ய. சரியான அகரவரிசை சொற்களை தேர்வு செய்ய. இங்கே நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து பா வரிசை முறையில் கொடுத்துருக்காங்க. இப்போ பா வரிசை முறை எப்படி இருக்கும்? பா பா பி பி பூ பூ பே பே அப்படின்னது பசி பானம் பிடி புளி பௌவம். பசி பானம் பிடி புளி பௌவம். இந்த குறியில் நெடில் வேறுபாடு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததாக சரியான அகர வரிசையை எழுதுக. இது வந்து தா வரிசை முறையில், இது வந்து தா வரிசை முறையில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா தா தா தீ தீ தூ தூ தே தே அப்படின்னு வரக்கூடிய அப்படின்னா தண்ணீர் தா. இல்லை வந்து தூ தூ தூன்னு கொடுத்துருக்கோம். தண்ணீர் தாவி தீவு துன்பம் தூவி என்னது மிகச்சரியானது. அடுத்து பாருங்க, மீண்டும் ஒரு அகர வரிசை. இது கொஞ்சம் வித்தியாசமானது. எல்லா வரிசையுமே கொடுத்துருக்காங்க. நீளம் மாணிக்கம் வைரம் பவளம் முத்து. ஓகேங்களா? நீளம் மாணிக்கம் வைரம் பவளம் முத்து. இது உரிமை எழுது வச்சு எது ஃபஸ்ட் வரும்னா நீ நீளம் பா தானா தானா பாமா அங்கே அப்படின்னு நீளம் பவளம் மாணிக்கம் முத்து வைரம். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் இயந்திரமனை சாப்பிட்டு வங்கி பாருங்கள். இதில் நம்ம வந்து நான் இந்த நான்கு வாக்கியங்களை நீங்கள் லைட்டாக பொறுமையாக படித்தாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஜப்பானில் இயந்திர மனிதனை உருவாக்கிய சாப்பிட்டு வங்கி பெப்பர் இல்லை. ஜப்பானில் உருவாக்கிய சாப்பிட்டு வங்கி இயந்திர மனித பெப்பர் இல்லை. ஜப்பானில் சாப்பிட்டு வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனை பெப்பர். இதுதான் மிகச்சரியான அமைந்த ஒரு சொற்றொடர். இதுதான் சரியானது. ஜப்பானில் சாப்பிட்டு வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனை பெப்பர். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதை வந்து பார்த்தா இதுவும் தா வரிசை முறையில் தான் கொடுத்துருக்காங்க. தா தா தீ தீ தூ தூ தே தே அப்படின்னா தா வரிசை ஃபஸ்ட்டு தா எழுது. தா வருது தானியம் துள்ளி தேடல் தொகுதி. தானியம் துள்ளி தேடல் தொகுதி. அப்போ இதானது சரியானது. இங்கே பார்த்தா தோ தே தூ வருது. ஃபஸ்ட் தா வரணும். தாக்க வர தா வந்துச்சு. அப்போ இதுதான் சரியானது. அடுத்து விடை வகையை சுட்டுக. நீ தேர்வு எழுதவில்லையா, நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது. நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று கூறுவது என்னன்னா உற்றது உரைத்து. இதே கை வலிக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அது உருவது குரல். அடுத்து ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. எலியும் பூனையும் போல அப்படின்னா பகை, அதாவது வேற்றுமை. எலியும் பூனையும் போல எனது வேற்றுமை. அடுத்து இலவு காத்த கிளி போல. இலவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் ஓமை விளக்கக்கூடிய பொருள் என்னன்னா இலவு காத்த கிளி என்ன ஆகும் அப்படின்னா ஏமாற்றம் அடையும். அதான் சரியாகும்.
இலவு காத்த கிளி போல ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றமா அதான் இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். அடுத்து ஊமையால் விளக்கக்கூடிய அந்த பொருத்தமான பொருளை கண்டுபிடி. பசு மரத்தானை போல நம் படித்த பாடப்பகுதியில் எளிதாக என் மனத்தில் பதிந்தது அப்படின்னு சொல்றோம். பசு மரத்தானை போல, அந்த பசு மரத்தில் அடிக்கக்கூடிய ஆணி எவ்வளவு வேகமாக பதியுதோ எளிதாக பதியுதோ அதை தான் சொல்றாங்க. பசு மரத்தானை போல எளிதில் மனத்தில் பதிதல் தான் சரியானது. சரியான கலை சொல்லை கண்டுபிடி. ரீஃபார்ம், இந்த ரீஃபார்ம் அப்படின்னது சீர்திருத்தம். ரீஃபார்ம் அப்படின்றது சீர்திருத்தம் சொல்றோமா, நம்ம வரலாறு கூட படிப்போம். விண்டோ மாடலி ரீஃபார்ம்ஸ், விண்டோ மாடலி சீர்திருத்தம். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறினார் என்ன, அதுதான் இனமொழி விடை. பாட தெரியுமா என்று கேட்டால் ஆட தெரியும் என்று கூறுவது, கைப்பந்து விளையாட தெரியுமா என்று கேட்டால் கால்பந்து விளையாட என்று கூறுவதற்கு இனமான ஒன்றை கூறுவது அது இனமொழி விடை. வினாவுக்கு வினாவே விடையாக கூறினால் அது வினா எதிர்வான விடை, உடன்பட்டுக் கொள்ளாது நேரு விடை, வரக்கூடிய நிகழ்வை முன்னாடியே கொள்வது உருவது கொள் உடை. அடுத்து நிறுத்தற்குறி அறிய எது சரியானது, நிறுத்தற்குறி அறிய எது சரியான கண்ணாவா, அதோ அங்குள்ள துணி ஓவியில் பார்ப்போம். அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லுவார், கண்ணாவா அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம் என்பதில் கண்ணாவா அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம் என்பது மிகச்சரியான நிறுத்தற்குறியிட்ட ஒரு தொடர். அடுத்து நிறுத்தற்குறி அறிய எது சரியானது பாருங்க, ஈடு கட்டி ஆயிற்று இப்படின்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து சட்டி உடைந்து போயிட்டு, சட்டி உடைந்து போயிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பணம் காணாமல் போனது ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, இதுதான் என்னது சரியா, ஓவியம் குமரனால் வரையப்பட்டீங்கன்னு புள்ளி போட்டு வச்சுக்கணும். ஆப்ஷன் இது என்னது சரியானது. ஓகே, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை, எப்படி சொல்கிறோம் பேச்சு வழக்கு எப்படி சொல்கிறோம், எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை. அதை நம்ம எழுத்து வழக்கு எப்படி சொல்லுவோம், எனக்கு கூட உங்களை மாதிரி ஆட வேண்டும் என்ற ஆசை. இது வருதா மாறின்னு வருவல்ல, எனக்கு கூட உங்களை மாதிரி ஆட வேண்டும் என்ற ஆசை. அடுத்து பாருங்கள், எனக்கு கூட இங்கே நாதான், எனக்கு கூட உங்களை போல் உங்களை போல் ஆட வேண்டும் என்று ஆட வேண்டும் என்று ஆசை. இதான் அந்த இப்போ எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும் ஆசை. இந்த பேச்சு வழக்கு சரியான எழுத்து வழக்கு என்னது, எனக்கு கூட உங்களை போல் எனக்கு கூட உங்களை போல் ஆட வேண்டும் என்று ஆசை என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்து திரும்ப ஒரு பேச்சு வழக்கு பாருங்க, எழுத்து வழக்கம் மாற்றணும். கொடுத்துடு அப்படின்னா கொடு, கொடுத்து விடு, குடித்து விடு, கொடுத்து விடு. அப்போ கொடுத்துடு என்ற பேச்சு வழக்கு சரியானது, கொடுத்து விடு, கொடுத்து விடு என்பது தான் மிகச்சரியானது. அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு அப்படி கொடுத்துருக்காங்க. அறநெறி சாரம் பாடலை எழுதியவர் யார், அல்ல என்ன எப்படி எவர், இப்போ என்னது அறநெறி சாரம் பாடலை எழுதியவர் யார் என்பது தான் சரியான வினா சொல். யார், முனைப்பாடியார், திருமுனைப்பாடியார். எவ்வகை வினா என்பதை எழுதுக. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டால் அது அறிவினா, மாணவர் ஆசிரியர்கிட்ட கேட்டால் அது அறியாவினா. புரியுதுங்களா, கொடுப்பதற்காக வினா, கொடை வினா, வாங்குவதற்காக கொள்ளல் வினா, ஐயவினா, அது இங்கே கிடைப்பது பாம்போ கயிறு, இந்த செயலை செய்த மங்கைய மணிமேகலை என்று வினவுவது ஐயவினா. காட்சி அழகு, காட்சி கூட்டல் அழகு, இது உடம்புடுமை. ஓகேங்களா, பின்னு தொடர்புடையது காட்சி அழகு. இந்த இகர ஈறு வரும்பொழுது ஈ ஐவலி எவ்வும் மற்ற உயிர் வலி வவ்வும் ஏமூன் இவ்விருமையும் உயிர் வலி உடம்படு மெய் என்றாகும் நன்னு நூற்பாவில் சொல்லக்கூடிய அந்த ஈ உடம்படுமை என்னென்னது நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்தாகவும் மறுமொழி வந்து உயிராக வரும்பொழுது இடையில உடம்படுமை தோன்றும் என்று சொல்றோம். அப்ப காட்சி இந்த இகரம் வந்தால் இங்கே யகரம் வரும், ஈ ஐ வந்தால் இங்கே யகரம் வரும் உடம்படுமை. இப்போ என்ன ஈர ஈறு என்பது தான் சரியானது. அடுத்து சரியான இணையை கண்டுபிடி பாருங்க. இங்கே நிலைமொழி வருமொழி கொடுத்துருக்காங்க. நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்குது, வருமொழி முதல்ல என்ன இருக்குங்கிற அடிப்படையில் இங்கே உயிர் குட்டல் உயிர்னு வச்சுருக்காங்க. இங்கே பார்க்கலாம், இப்போ நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்குது, மலை அப்படின்னா இல்லு கூட்டல் ஐ தான். அப்போ நிலைமொழியில் உயிர் இருக்கா இருக்கு, அருவி ஆ என்பது உயிர் சரியானது. இங்கே பாருங்க, இது மெய் இது உயிர், இங்கே நம்ம மெயின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. அடுத்து ஐ உயிர் மா இம்மு மெய், அப்போ இது தவறு. தேன்மை இம்மு மெய், இது தவறு. அப்போ உயிர் உயிர் மலைக்குள் அறிவு என்பது தான் மிகச்சரியானது. அது குறி நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை கண்டுபிடி. கொ
கொல் கொல் அப்படின்னு என்னன்னா கொல் என்ன கொல்லுதல் அப்படின்னா வாங்குதல். கொலல் வினான்னு சொல்றோமா, வாங்குவதற்காக வினவக்கூடிய வினா கொலல் வினா வாங்குதல். கோல் அப்படின்னா கோல் மட்டும் சொல்லும், கோல்னா புறங்கூறுதல் அப்படிங்களா, கொல் வாங்கு கோல் புறங்கூறல். குரில் நெடில், குரில் நெடில் பிழையான சொல் எதுன்னு கேட்கிறாங்க. அப்ப கா கா கி கி கூ கூ கே 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 கேன்னு வரணும், கே குவலம் வராது அப்படின்னா. அப்ப குரில் நெட்டில் பிழையானது என்ன, அப்சட்டி தான், இதெல்லாம் சரியா இருக்கு. அடுத்து கூற்று காரணம் சரியா தவிர பாருங்க. பத்து பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி, சரி காஞ்சி என்றால் நிலையாமை என்பது ஒரு, இதுவும் சரி. மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மலை, இதுவும் சரி. மதுரை காஞ்சி என்பவர் மதுரையை பற்றி ஒரு 354 அடிகளும் காஞ்சியை பற்றி 428 அடிகளும் மொத்தம் 782 அடிகளை உடையது மதுரை காஞ்சி. பத்து பாட்டு நூல்களில் மிகுதியான அடிகளை கொண்ட நூல் மதுரை காஞ்சி. மதுரையை பற்றி சிறப்பித்து கூறுவதால 354 அடிகளில் மதுரையை பற்றி கூறுவது பெருகுவல மதுரை காஞ்சி அழைக்கப்படுது. காஞ்சி நிலையாமையை பற்றி 428 அடிகள் ஓகேங்களா. அப்போ இரண்டுமே சரியான, மதுரை காஞ்சி என நூலை பாடியவர் மாங்குடி மருதனார், கூற்று இரண்டும் சரி. பாருங்க அடுத்து கூற்றும் காரணம் சரி தரும். நா 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 இவை மூன்றும் மயங்கொழி எழுத்துக்கள். நா 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 இவை மூன்று என்னது மயங்கொழி எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. காரணம் என்னது, உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடு கொண்டது. அப்போ என்னது கூற்றும் சரி காரணமும் சரி. மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தத்தில் இருக்கு 8. கல்லாமை ஒளிக, கல்லாமை ஒளிக ஒளிக வாழ்க வாழ்த்தல் வேண்டுதல் வைதல் விதித்தல் என்ற பொருளில் வரக்கூடிய தொடர் விளைவு தொடர் அல்லது வியங்கோல் வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். நேரான தமிழ் சொல்லை கண்டுபிடி, டெரகோட்டா, டெரகோட்டாவுக்கு நேரான தமிழ் சொல்லுறது சுடு மண் சிற்பம் இல்லை மண்ணால் ஆகிய சிற்பம் ஓகேங்களா. இப்போ டெரகோட்டா சுடு மண் சிற்பம். பொருளின் செறிவை கூட்டுங்க, செறியினை சொற்கள் அப்படின்னா கண்ணங்கரேல் செக்க செவேல் வெள்ளை வெளேல் சொல்கிறோமா, என்னது செறியினை சொற்கள். அகமும் புறமும் எதிரினை, உற்றார் உறவுடன் நேரிணை, காலை மாலை எதிரினை, ஒரே பொருளை தரும் நேரிணை எதிர் சொல்லாக தான் எதிரினை. செறிவு அப்படின்னா ஒரே அது பொருள் குறித்து செறிவு சொல்கிறேன் கண்ணங்கரேல், அதில் என்னது செறியினை சொற்கள். அடுத்து சொல்லும் பொருளும் பொச்சாப்பு, பொச்சாப்பு என்ற சொல்லுக்கு பொருள் வந்து சோர்வு, பொச்சாப்பு என்ற சொல்லுக்கு பொருள் சோர்வு. குமரி வட்டத்தில், குமரி வட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும், அதாவது அம்மை அப்பர் என்பதை நாஞ்சில் நாட்டு சொற்கள் தான் சொல்கிறேன். அந்த குமரி வட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும்னா தாத்தா. குமரி வட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கிறது தாத்தா. பிழை திருத்துதல், சரியான பதிலை தேர்ந்தது, அதாவது வரும்படி அந்த முதல் எழுத்து உயிரெழுத்தாக வரும்பொழுது என்ன சொல்கிறோம், அது ஓர் உருந்த வரணும், உயிர்மை எழுத்தாக இருந்தால் ஒருன்னு போட்டுக்கலாம், இப்போ ஓர் ஊர் என்பது தான் சரி. அதே போல தான் சரியான பதில் நகரம், இங்கே உயிர்மை எழுத்தாக வந்ததுனால் ஒருன்னு போடணும், உயிரெழுத்தாக இருந்தால் ஓர், உயிர்மை எழுத்தாக இருந்தால் ஒரு, அப்போ ஒரு நகரம் என்பது தான் சரி. அடுத்து சொல்லையும் பொருளையும் நோக்கு, ஒப்புமை அப்படின்னா ஒப்புமைனா ஒரே மாதிரி, அப்போ இணையானது இணை. அற்புதம் அப்படின்னா வியப்பு, முகில் அப்படின்னா மேகம், உபகாரி, உபகாரி என்ற சொல்லுக்கு பொருள் வள்ளல். அப்போ ஒப்புமை என்று சொன்னால் இணை, அற்புதம் வியப்பு, முகில் மேகம், உபகாரி வள்ளல், ஆப்ஷன் ஏ. அடுத்து கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தருவது, பத்தி கொடுத்துருவாங்க பெருசாக பேராகிராஃப் மாதிரி, அதுலேருந்து வினாக்கள் கேட்டிருப்பாங்க, இது ஈஸியாக தான் இருக்கும். இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளை தான். இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எது மனித மூளை என்று சொல்கிறார்கள். அதனுள் இருக்கக்கூடிய சிலருடைய எண்ணிக்கை எத்தனை ட்ரில்லியன் எண்ணிக்கையில் செல்கள் இருக்குது மூளைக்குள்ள, அவற்றில் 100 பில்லியன் அதாவது 10,000 கோடி நியூரான்கள் இருக்குது, நியூரான்கள் நரம்பு செல், 100 பில்லியன் அல்லது 10,000 கோடி நியூரான்கள் இருக்குது. இந்த நியூரான்களுடைய வலைப்பின்னல் தான் படைப்பு உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியன எல்லாம். மூளை முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது, மூளை எங்கேருந்து முளைக்குது, முதுகு தண்டிலிருந்து முளைக்குது. தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோசில் ஏற்பட உள்ளது. மூளைக்கு ஒரு நிமிடத்துக்கு 800 மில்லி குருதி தேவைப்படுது, 800 மில்லி ரத்தம். மூளைக்கு ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ தேவைப்படுது, 800 மில்லி குருதி தேவைப்படுகிறது. சிறுமுளை தான் நம்முடைய உடலுடைய அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியினுடைய அடிப்படையில் வினாக்கள் கேட்டிருக்காங்க பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் எது அப்படின்னா என்னன்னா அது மனித மூளை தான். அது என்னது மனித மூளை. அடுத்து மனித மூளையில் இருக்கக்கூடிய சிலருடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா அது ட்ரில்லியன், ட்ரில்லியன் எண்ணிக்கையிலான செல்கள் காணப்படுகிறது.
அடுத்து மூளை எங்கிருந்து முளைக்கிறது? மூளை எங்கிருந்து முளைக்கிறதுனா முதுகுத்தண்டில் முளைக்கிறது. முதுகுத்தண்டோடு இணையக்கூடிய மூளையோட கடைசி பகுதினா மூளை தான். மூளை எதுலேருந்து முளைக்கிறது? முதுகுத்தண்டு. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது அப்படின்னா 800 மில்லி. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு தேவைப்படக்கூடிய குருதி ரத்தம் எவ்வளவு? 800 மில்லி ரத்தமானது, குருதியானது தேவைப்படுகிறது. நம் உடலுடைய அசைவுகளை கட்டுப்படுத்துவது, நம் உடலுடைய அசைவுகளை கட்டுப்படுத்துனா சிறுமூளை, அதாவது நடத்தல் ஓடுதல் போன்ற வேலைகள் செய்யக்கூடிய மூளையினுடைய பகுதி அது சிறுமூளை. பின் மூளையின் ஒரு பகுதியாக விளங்கக்கூடியது தான் இந்த சிறுமூளை. இன்னொன்று பான்ஸ் முகுலம், அன்னிச்சல் மையம் என்று சொல்லக்கூடியது முகுலம். அடுத்து சேர்த்தெழுதுக, இவை கூட்டல் எல்லாம். இவை கூட்டல் எல்லாம்னா இவை எல்லாம், இவை கூட எல்லாம், இவை எல்லாம் என்பது தான் சரியானது. அடுத்ததாக என்றென்றும், என்றென்றும் அப்படின்னா என்று கூட்டல் என்றும், என்றென்றும் அப்படின்னா வரும் என்று கூட்டல் என்றும், என்றென்றும். அடுத்து தாம் கூட்டல் இனி, தாம் கூட்டல் இனி என்பதை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் அப்படின்னா தாம் கூட்டல் இனி தாமினி, தாம் கூட்டல் இனி தாமினி. அடுத்து இன்று கூட்டல் ஆகி, இன்று கூட்டல் ஆகி என்பது நிச்சயத்தில் இன்றாகி, இன்று கூட்டல் ஆகி இன்றாகி. அடுத்து புறவலர், புறவலர் என்பதனுடைய எதிர்ச்சொல் என்னன்னா புறவலர் என்ற எதிர்ச்சொல் இரவலர். புறவலர் என்னது? இரவலர் எதிர்ச்சொல். அடுத்து பொருந்தாத இணைகள், கிழக்கு என்று சொன்னால் கொண்டல், கிழக்கு குணக்கு கொண்டல் எல்லாம் ஒன்று தான். அதே போல் மேற்கு கோடை குடக்கு எல்லாம் ஒன்று தான். அப்போ வடக்கு என்ன வரணும்? வாடை வரணும். அப்போ இதுதான் பொருந்தாது. தெற்குனா தென்றல், சரி. இப்போ கிழக்கு கொண்டல் குணக்கு, மேற்கு கோடை குடக்கு, சரி. வடக்குனா வாடை என்று வர வேண்டும். அதப்போ பொருந்தாத கொடுத்தா தெற்கு தென்றல், சரிதான். பொருந்தாத சொல்லை கண்டுபிடி. ஆண்பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாதது எது? இப்போ காப்பு செங்கிரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி என்பது பொதுவானது. கலங்கு அம்மானை நீஸ் தரங்கு அம்மானை ஊசல் என்பது பெண்பால் பிள்ளை தமிழுக்கு உரியது. ஓகேங்களா? இப்போ அதுதான் ஆண்பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாதது. ஏன்னா கலங்கு அம்மானை ஊசல் பெண்பார் பிள்ளை தமிழுக்கு உரியது. அடுத்து பொருந்தா சொல்லே கண்டுபிடி. பெண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டுபிடி. இப்போ கலங்கு அம்மானை ஊசல் என்பது பெண்பார் பிள்ளை தமிழுக்கு பொதுவானது. இந்த சிறுதேர் என்பது ஆண்பால் பிள்ளை, சிற்றில் சிறுவரை சிறுதேர் என்பது ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு உரியது. பொருந்தா இணையை கண்டுபிடி. ஆறு என்ற சொல்லுக்கு அருமை என்று பொருள், ஆறு என்ற சொல்லுக்கு அருமை என்று பொருள். இரடி, இரடி என்ற சொல்லுக்கு திணை என்று பொருள். இரடி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? திணை என்று பொருள். அதே போல் அல்கி, அல்கி என்ற பொருள் சொல்லுக்கு என்னது? தங்கி என்று பொருள். படுகர் என்ற சொல்லுக்கு பள்ளம் என்று பொருள். படுகர் என்ற சொல்லுக்கு பள்ளம் என்று பொருள். அவள் பொருந்தாத என்னது? ஆப்ஷன் டி. அடுத்து சந்திப்பிலையற்ற தொடர் எது? பாருங்க, நெகிழிப்பையை புறக்கணிப்போம், நெகிழிப்பையை புறக்கணிப்போம் நெடுநாள் வாழ்வோம். நெகிழிப்பையை புறக்கணிப்போம் நெடுநாள் வாழ்வோம் எது சரியானது? ஆப்ஷன் டி தான். நெகிழிப்பையை புறக்கணிப்போம், இரண்டாம் வேற்றுமை விரியிலையும் அள்ளி நம்புகிறது. நெகிழி பையை புறக்கணிப்போம் நெடுநாள் வாழ்வோம் என்பது மிகச்சரியானது. அடுத்து மரபு பிழையற்ற காயில் இளமை பெயர் கண்டுபிடி கேட்கிறாங்க. மரபு பிழையற்ற காயில் எது பார்த்தீங்கன்னா வாழை கச்சல் வரணும், மாவடு அவரை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு என்பது தான் மிகச்சரியானது. அடுத்து மரபு வலு கேட்கிறாங்க. மரபு வலுனா என்னது? தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. மயில் அகவு என்பது சரி, கோழி கொக்கரிக்கு என்பது சரி, கிளி கீச்சிடும் என்பது சரி. தவறானது குயில் கூவுன்னு வரணும், குயில் கத்தும் கொடுத்துருக்காங்க. அதுதான் மரபு வலு, அதுதான் விடை. அடுத்து மரபு பிழையற்றதை எழுதுக. காகம் கரையும் கோழி கொக்கரிக்கும் புறா குணுகும் இதெல்லாம் என்னது? தவறு. அப்போ மயில் அகவு என்பது மரபு பிழையற்றது, சரியான மரபுப்படி அமைந்தது மயில் அகவும். ஏன்னா காகம் கரையும் கோழி கொக்கரிக்கும் சேவல் தான் கூவும் புறா குணுகும், கூகை தான் குளரும். அடுத்து சந்திப்பிலையை நீக்குக, சந்திப்பிலையை நீக்குக. உலக பெரும் புகழை பெற்று தந்த, உலக பெரும் புகழை பெற்று தந்த சிறந்த நூல் எது? திருவள்ளுவருடைய திருக்குறள். இதென்னது சரியானது? இப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான. உலக பெரும் புகழை பெற்று தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லி கண்டு. உண்டாக்குதல் அப்படின்னா விளைத்தல், விளைவித்தல், உண்டாக்குதல். விலைனா ஒரு பொருளுடைய விலை, விலைனா விரும்புதல்,
ஓகேங்களா? என்ன அந்த ஆப்ஷன் பி தான் விடை. ஒரு பொருள் தரக்கூடிய பல சொல்லு. பார் என்ற சொல்லுக்கு என்னென்னா, பார் என்று சொன்னால் ஊலகம், மேதினினாலும் உலகம், ஞானம்னாலும் உலகம் தான், புவனம்னாலும் உலகம் தான். இப்போ ஆப்ஷன் பி தான் சரி. இணைங்க வந்து கடல், இதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? பார், உலகம், மேதினி, ஞானம். அடுத்து ஒரு பொருள் பல சொல்லுதல். சொல்லுதல் என்னது? சொல்லுதல் என்பதற்கு சரியான செப்புதல், கூறுதல். செப்புதல், கூறுதல், இதுதான் சரியானது. உன் என்ற வேர் சொல்லின் பதம். உன் என்ற வேர் சொல் பதம் என்னது? அந்த உன் என்ற வேர் சொல்லுக்கு சரியான சொல், பதம், ஒளி, கிளவி எல்லாம் ஒன்று தான். என்னது உன் அப்படின்னா? உண்டால். உண்டால் என்ற சொல்லினுடைய வேர் சொல் என்னது? உன். ஆடினான் வேர் சொல், ஆடினான் என்ற வினை முற்றினுடைய வேர் சொல் என்னன்னா? ஆடு. என்னது? ஆடு. சரியான அகர வரிசை கொடுத்துருங்க. கா வரிசை மாதிரி கொடுத்துருக்காங்க. கா கா கி கி அப்படின்னது கரம் கணம். கா கா கி கி கு 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 அது என்னது? கரம் கானகம், கீற்று கொண்டை கோட்டை என்பது சரியானது. அடுத்து இதுவும் அகர வரிசை தான். இதுவும் வா வரிசை மாதிரி கொடுத்துருக்காங்க. வா வா பாருங்க. வா வா வி வி வே வே என்னது? வகுப்பு, வானம், விழி, வெற்றி, வேள்வி. இதுதான் சரியான அகர வரிசைப்படி அமைந்துள்ள தொடராகும். அடுத்து மீண்டும் ஒரு அகர வரிசை கொடுத்துருக்காங்க பாருங்க. வணிகம், துறைமுகம், பொருட்கள், முதலீடு. இது வந்து உயிர்மை எழுத்து வரிசை மேல கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஒரு ஃபஸ்ட்டு துறைமுகம், பொருட்கள், முதலீடு, வணிகம். இத்து இப்பு எம் யூ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. எழுத்து வரிசை நல்லா பார்த்துக்கணும். எழுத்து வரிசை என்னது? இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு. இப்போ எத்தனை எழுதுருக்கு? பத்து. இந்த பத்து எழுதுகிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வல்லின மல்லினா இடையே எழுதிக்கொண்டே பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு. அடுத்து 11 to 16 பார்த்தீங்கன்னா இடையில எழுத்துக்கள் வந்துடும். இரல வளல, அந்த இரல வளல எது ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கணும். அது 17 18 ரகரம் ரெண்டு சொல்லிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து கீழ்காணம் சிறப்பு அகர வரிசை எப்படி எழுதுக? சுத்தி, சிற்பம், சொட்டு, சங்கு. அப்போ என்ன சா வரிசை முறை பண்ணது? சா சா சிசி. சங்கு, சிற்பம், சுத்தி, சொட்டு. சங்கு, சிற்பம், சுத்தி, சொட்டு. குறில் நடில் அடிப்படையில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து விடை வகைகள். கால்பந்து விளையாடுவாயா என்ற வினா கேட்கும் பொழுது நான் கைப்பந்து விளையாடுவேன் என்று சொன்னால் அது எவ்வகை விடை? அது இனமொழி விடை. பாட தெரியுமா, ஆட தெரியுமா சொல்லுவது, கவிதை எழுதுமா, கட்டு எழுத தெரியும் என்று கூறுவது. கால்பந்து விளையாடுவாய் என்று கேட்கும் பொழுது கைப்பந்து விளையாடுவாய் என்று கூறுவது என்னது? அதுதான் இன மொழி விடையாகும். அடுத்து விடை கேட்ட வினாவை கண்டுபிடி. மண்ணுஞ்சிலமை மணிமேகலை வடிவை. மண்ணுஞ்சிலமை மணிமேகலை வடிவை அப்படின்னு என்னன்னா? இரட்டை காப்பியங்களில் அழைக்கப்படுவது எது என்ற வினாவுக்கு ஏற்ற விடை மண்ணுஞ்சிலமை மணிமேகலை வடிவை. சிலப்பதிகாரம், மணிமேகலை, இரட்டை காப்பியங்கள். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று வினாவையே விடையாக கூறுவது என்னன்னா? அதுதான் வினா எதிர் வினாதல் விடை. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்று கேட்கும் பொழுது வராமல் இருப்பேனா என்று வினாவையே விடையாக கூறுவது வினா எதிர் வினாதல் விடையாகும். அடுத்து எவ்வகை வாக்கியம்? பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், வருவித்தார், கற்பித்தார், படிப்பித்தார் என்னது? புறவினை. அடுத்து எவ்வகை வாக்கி? வீடு கற்றியாயிற்று, வீடு கட்டப்பட்டது, வீடு கற்றியாயிற்று, படுபட்டது, வெறுபட்டது என்பது செய்யப்பாட்டு வினை. அடுத்து பெருமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் எதுன்னு கேட்குறாங்க. கிரியேட்டர். கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர். ஆர்டிஸ்ட் அப்படின்னா கலைஞர். கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம். கவ் பெயிண்டிங்ஸ், குகை ஓவியங்கள். ஆப்ஷன் சி தான் அது மிகச்சரியானது. கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர், ஆர்டிஸ்ட், கலைஞர், கார்ட்டூன், கருத்து படம். தமிழில் முதல்ல கருத்துப்படை வெளியிட்ட இதழ் இந்தியா. அடுத்து கவ் பெயிண்டிங்ஸ், குகை ஓவியங்கள். அடுத்து பெருமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் எதுன்னு கேட்குறாங்க. விஷம். விஷம்னு என்னது? நஞ்சு. விஷம்னு என்னது? நஞ்சு. இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கக்கூடிய சொல் என்னன்னா? மருவன் சொல்கிறோமா, மருவனம் என்னது? குடந்தை. இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொல் என்னது? மருவு. குடந்தை, கும்பகோணத்தினுடைய மருவு குடந்தை. அடுத்து கீழ்காணும் ஊர் பெயர்களில் தவறான மருவு கேட்கிறாங்க. தவறான மருவு என்ன? கும்பகோணம், கும்பை. கும்பகோணத்துக்கு என்ன வரும்?
குடந்தை இது அவர் மீதியெல்லாம் சரியாக தான் இருக்குது. மன்னார் குடி, மன்னார், கோயம்புத்தூர், கோவை, அரியலூர், அறிவை, கும்பகோணத்துக்கு என்ன குடந்தே வரணும். அப்போ இதுதான் தவறான மரபு. கோழி, கோழி என்பது இளமை பெயரானது. கோழி என்பது இளமை பெயர் குஞ்சு. சிங்கத்துக்கு குருளை, கீரிக்கு பிள்ளை, அணிலுக்கு பிள்ளை, புலிக்கு பரன். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு. நாவாய் என்பதன் சரியான சொல், நாவாய் என்பது சரியான சொல் என்னன்னா படகு. கடல்ல செல்லக்கூடிய அந்த பெரிய கப்பல் படகு சொல்ல நாவாய். அடுத்து பொருத்தமான காலத்தை சுட்டுக. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மகாகவி சுப்பிரமணிய பாரதி நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்டப்பட்ட இப்படி பாராட்டியவர் பாரதிதாசன். அப்படினா அது இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. பொருத்தமான காலம் சரியான இணையை தேர்ந்தது. கண்ணன் வந்தான் இறந்த காலம், வருவான்னா எதிர்காலம், வருகிறான நிகழ்காலம், வருகின்றான் நிகழ்காலம் தான். வருவான் எதிர்காலம், வருகிறான் வருகிறான் நிகழ்காலம். அப்படின்னா இப்போ கண்ணன் வந்தான் என்பது இறந்த காலம். சரி, சரியான மரபுத்துறையை தேர்வு செய்ய. இல்லத்தில் புதிய கூரை போட்டனர் தவறு. கூரை கட்டியது, கூரை முடிக்கிறது, கூரை வேய்ந்தனர். இல்லத்தின் அருகே புதிய கூரை வேய்ந்தனர் என்பதுதான் சரி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மலை முகட்டில் மேகம் கவிழும், காலை ஒளியின் மலரிதழ் கவிழும், சோலை பூவினில், சோலை பூவினில் வண்டினம் கவிழும், அந்த சோலை பூவில் வண்டு இனமானது கவிழும் என்பது சரியானது. இரு பொருள் தரக்கூடிய இணைய கண்டுபிடி. நகை என்பது என்ன? நகை புன்னகை, பொன்னகை, நகை புன்னகை, பொன்னகை என்பது சரி. அடுத்து இருபொருள் தரும் இணைய தெரிந்தது. செய் அப்படின்னது, செய் என்பது ஒரு செயலை செய். அப்போ செய்தால் வயலை குறிக்கக்கூடியது. செய் என்பது வயலையும் குறிக்கும், ஒரு செயலை செய் என்பதையும் குறிக்கும். அப்போ இது ஆப்ஷன் சி. அடுத்து லெக்சிகன், லெக்சிகன் கலை சொல் என கேட்க. லெக்சிகன் அப்படின்னா தமிழ் லெக்சிகன், தமிழ் பேரகராதி. இப்போ லெக்சிகன் என்னது? பேரகராதி. அடுத்து மாறல், மாறல் என்று சொன்னது நீதி. மாறல்னா நீதி. ஹைடன்ஸ் அப்படின்னா வழிகாட்டுதல். டிசிப்ளின் ஒழுக்கம். சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர். ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்து புலி பரல், சிங்க குரலை. புலி பரல் என்பது சரியானது. இளமை பெயர்கள் அவசர குடுக்கை. அவசர குடுக்கையை சொல்லினால் எண்ணி செயல்படாமை. எண்ணி செயல்படாமை என்பது அவசர குடுக்கை போல் செயல்படும். சொல் எண்ணி செயல்படாமை தான் சரி. சொற்களின் கூட்டு பெயர்கள் சரியான தெரிந்தது. அதாவது கம்பு தோட்டம், கம்மங்கொல்லை, 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 சோளக்கொல்லை என்பது தான் சரி கூட்டு பெயர்கள். பின் வருவதோடு தவறான செய்தியை தரும் தொடர்கிறது. இப்போ சரியானது பார்த்தலாம். அரிக்கமேடு அகலாய்வில் ரோமானி நாணயங்கள் கிடைத்தது. அப்போ ரோமானி நாணயங்கள், ரோமானிய தொடர்பு, வணிகம், அதெல்லாம் அரிக்கமேடு. புதுச்சேரிக்கு அருகில் இருக்குது. புறப்பல் வெண்பாமலை என்னும் இலக்கண் உள்ள ஏறுகோல் குறித்து கூறுவது. ஏறுகோல் குறித்து கூறப்பட்ட இலக்கண் உள்ளதுனா புறப்பல் வெண்பாமலை ஆசிய ஐயன. இதுவும் சரிதான். எட்டு பத்து எண்ணு பெரும் வல்லினம் மிகாது. வல்லினம் மிகும். எட்டு பத்து தவிர பிற எண்ணு பேரில் வல்லினம் மிகாது. எட்டு பத்தில் வல்லினம் மிகும். அப்போ இதுதான் தவறான செய்தியை தரக்கூடியது. பட்டிமன்ற பற்றிய குறிப்பு மணிமேலே காணப்படுது. இதுவும் சரிதான். ஓகேங்களா? அப்போ ரோமானி நாணயம் கிடைத்தது அறிக்கைமட அகலாய்வு சரி. ஏறுகோல் குறித்து கூறுவது புறப்பல் வெண்பாமலை சரி. பட்டி மண்டபடி குறிப்பு மணிமேல காணப்படுவது என்பது சரி. எட்டு பத்தில் வல்லினம் மிகும். எட்டு பத்து தவிர பிற எண்ணு பேரில் வல்லினம் மிகாது. அங்கே ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. அடுத்து சரியான துறை தேர்ந்தெடுத்து எழுதுக. வல்லினம் இடங்கள் மிகவும் மிக அறிந்து பயன்படுத்த வேண்டும் தவறு. மிகவும் மிகா இடங்கள் வல்லினம் என்று பயன்படுத்த வேண்டும். வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் மிகச் சரியான தொடர். அடுத்து சொல் இங்கே பொருள் இங்கே இருக்கணும். அப்போ தேசம்னா நாடு, நெறினா வழி, மாசர குற்றம் இல்லாமல் மேதைகள் அறிஞர்கள். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. பறவைகள் கண்டமிட்டு கண்டம் பறக்கின்றன. பறவைகள் கண்டமிட்டு கண்டம் பறக்கின்றன. அடுத்து இங்கே எல்லாம் இங்கே பன்மையில் இருக்குது, பன்மையில் முடிஞ்சிருச்சு. இங்கே பறவை கண்டமிட்டு பறக்கிறார்கள், உயர்தனே இருக்குது. பறக்கின்றது ஒருமையில் இருக்கு, பறக்கிறார் உயர்தான். எது சரி? பறவைகள் கண்டமிட்டு கண்டம் பறக்கின்றன என்பது தான் சரியானது. அடுத்து ஒருமை பன்மை பிழைநீக்கி எழுதுக. மாணவர்கள் வியந்து நிற்கின்றான். மாணவர்கள் பன்மையில் ஆரம்பிச்சு ஒருமையும் தவறு. மாணவ வியந்து நிற்கின்றன அக்ரிணி. மாணவ வியந்து நிற்கின்றது ஒருமை. மாணவ வியந்து நிற்கின்றனர் என்பதுதான் சரியான ஒருமை பன்மை பிழையேற்றத்தொடர். மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.